இதுல எது வேணாலும் இருக்கு. ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். விஜயும் துறையும் கடத்தா இருக்க போறாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம என்னைக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு நீதான் சாமி துணையா இருக்கணும். கடவுளே, எங்க அத்தா இன்னைக்கு கடத்த இருக்க போறாரு. அவருக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும். எந்த ஒரு கெடுதலும் அவருக்கு வரக்கூடாது. அந்த மகா எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கணும். அவ கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவா. அவ என்ன பண்ணாலும் அவகிட்ட இருந்து நீதான் எங்களை காப்பாத்தணும். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணியிருக்கேன். உன்ன மாதிரி கல்யாணமான பொண்ணுங்க மனசார வாழ்த்தி இந்த தாலிக்கு பொட்டு வச்சு என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணா என் பொண்ணுக்கு கல்யாண பாக்கியம் சீக்கிரம் கைகூடும். உன் கையால தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிடு தாயி. அம்மா, அது வந்து மறுக்காத தாயி, வேற ஆள் இல்ல. 11 சுமங்கலி பொண்ணுங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த தாலிய அம்மன் முன்னாடி வச்சு பூஜை பண்ணணும். 10 பேர்கிட்ட வாங்கிட்டேன், இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி. நீ பண்ணா போதும் தாயி, ஆசீர்வாதம் பண்ணிவிடுமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் பாக்கி அமையட்டுமா? இல்லைங்க, அது வந்து விஜி பண்ணு. விஜி, நீ சுமங்கலி தானே, உன் கையால பண்ணா சீக்கிரம் கல்யாண பாக்கியம் கை கூடும். வேண்டாம் பாட்டி, நமக்கே கடைக்கு டைம் ஆச்சுல. அம்மா, ஆசீர்வாதம் பண்ண 5 நிமிஷம் தாம்மா ஆகும். பண்ணிவிட்டு போமா, உனக்கு புண்ணியமா போகும். இல்லம்மா, நீங்க வேற யாராச்சும் பாருங்க. விஜி, அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயேன். பாட்டி, நான் சுமங்கலியே இல்ல, நான் எப்படி உனக்கு அதை சொல்லி புரிய வைப்பேன்? நானும் ஒரு கன்னி பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க பூஜையை நான் கெடுக்க விரும்பல. என்ன விஜய் யோசிச்சுட்டு இருக்க? நீ யோசிக்கிற நேரம் பண்ணிருக்கலாம்ல. இல்ல பாட்டி, அது வந்து தை பொட்டு வச்சு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணு தாயி. பண்ணு விஜி. ஷூ, பண்ணு தாயி.